வியாகுள பிரசங்கம் 8 பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவையில் மரித்தது. நமது ஆராதனைக்குரிய இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து உயர்த்தி அவருடைய இரு பக்கத்திலும் 2 கல்வரையும் 2 சிலுவை மரத்தில் ஏற்றி வைத்த பின் அந்த யூதர்கள் தாங்கள் நினைத்தபடி காரியம் நிறைவேறிற்று என்று வெகு அகமகிழ்ச்சியாக குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித தூஷண வார்த்தைகளை சொல்ல துவக்கினார்கள். இவன் அல்லவோ எங்கள் ராஜா, தேவன், மீட்பர் என்று சொல்லித்திருந்தான். இப்போது 2 கல்வருக்கு நடுவில் சிலுவையில் அறையப்பட்டு கல்வரில் பெரும் கல்வனாக இருக்கிறானே. தன் உயிரை மீட்க முடியாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை எப்படி இவன் மீட்கப் போகிறான்? ராஜாவென்றால் இப்போது பூமியில் இறங்கி ஆளட்டும், தேவனென்றால் தனது தேவ ராஜ்யத்திற்கு எழுந்தருளட்டும், தேவாலயத்தை இடித்து 3 நாளையில் கட்டுவேன் என்றானே, இப்போது இந்த 3 ஆணிகளை கலற்றி இறங்கட்டும், முந்தி தன்னை மீட்கிறதை பார்ப்போம் என்பார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட அவமானங்களை கக்குகிற போது ஆண்டவர் பாடுபட்ட அத்தனை உபாதைகளை விட இந்த நிந்தனையே அவரை அதிகமாக உபாதித்தது. இப்படியே அவர் இருதயத்தில் கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற வேதனை உபாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே பல ஆறுகளின் தண்ணீர் கூடி பெருகியது போல நமது ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாக பெருகி போயிற்று. ஆயினும் நமது ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமிழ்ந்திருக்கையில் நமது மீட்புக்காக அதெல்லாம் தேவ பிதாவுக்கு பொறுமையோடு ஒப்பு கொடுத்ததும் அன்றி இனி மகிமையோடு உயிர்த்தெழுந்து அருளுகையில் அந்த நிந்தை தூஷணமெல்லாம் நீங்கி போகும், ஆதலால் இப்போது பேசாது இருக்கிறது மேல் என்று இருந்தார். தாம் மரணம் அடையும் முன் மனிதருக்கு உபகாரமாக 7 தர்ம வாக்கியங்களை திருவுளம் பற்றினார். ஆண்டவர் பூலோகத்தில் போதித்த திவ்ய போதகங்களையும் தம்முடைய சீடர்களுக்கு மலையில் அருளி செய்த உத்தம பிரசங்கத்தையும் கேளாதவர்கள் இப்போது அவர் இந்த கபால மலையில் மரண அவஸ்தையில் அருளுகிற வசனங்களையாவது கேட்க கடவார்கள். முதன் முதல் தம்மை உபாதை நிந்தைப்படுத்தி சிலுவையில் வதைக்கிறவர்களுடைய பாவம் பெரிதென்று அறிந்து அதனால் தமது பாடுகளுடைய பேறு பலன்களை அவர்கள் அடையாமல் நரகத்திலே விழுவார்கள் என்கிறதற்கு வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடினார். என் பிதாவே, என்னை உபாதிக்கிற இவர்கள் தாங்கள் செய்கிற குற்றத்தை அறியாமல் செய்வதால் அந்த பாவத்தை பொறுத்துக்கொள்ளும் என்று வேண்டினார். கிறிஸ்தவர்களே, நமது ஆண்டவருடைய கிருபையையும் நம்முடைய பாவங்களின் கொடுமையையும் பாருங்கள். நம்முடைய குரோதங்களையும் அவருடைய பொறுமையையும் பாருங்கள். நாம் நம்மை நிந்திக்கிறவர்களை உபாதிக்கவும் உபாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோம். அவர் உபாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் தம்மை மரணத்துக்கு உட்படுத்துகிறவர்களுக்கு நித்திய ஜீவியம் கொடுக்கவும் மன்றாடுகிறாரே. சத்துராதிகளான யூதர் துஷ்டமனத்தோடு செய்கிற இத்தனை வாதைகளையும் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த பாவத்துக்கு நரகத்தினுடைய ஆக்கினையும் பத்தாதிருக்க கொள்ள அவர்களுக்கு அதை பொறுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறாரே. இப்படிப்பட்ட தயாபர சித்தம் எங்களுக்கும் உண்டாகி எங்கள் பகைவர்களுக்கு நாங்களும் நன்மை செய்யத்தக்கதாக கிருபை செய்தருளும். நமது ஆண்டவரின் இருபுறத்தில் இருக்கிற கல்வர்களில் இடதுபுற கல்வன் ஆண்டவரை நிந்தித்து, நீர் தேவனானால் உம்மையும் எங்களையும் இந்த சிலுவை மரத்திலிருந்து இரட்சியும், நீர் இவ்விதம் செய்யாவிடில் உம்மை தேவனென்று சொல்லிக் கொண்டது ஏன் என்று பரிகாசம் செய்யும் போது வலதுபுற கல்வன் அவனை கடிந்து மறுத்து, உனக்கு தேவ பயம் இல்லையா? நாம் செய்த குற்றங்களுக்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கிறோம். இவரோவென்றால் ஒரு பாவமும் இல்லாதவர்,
இவர் இறைவனும் ராஜாவும் என்று இவர் செய்த அற்புதங்களும் புதுமைகளும் காட்டுகின்றன என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, தேவரீர், உம்முடைய ராஜ்யத்துக்கு எழுந்தருளுகிற போது அடியேனை நினைத்துக் கொள்ளும் என்று மன்றாடினான். இந்த பிரார்த்தனையை ஆண்டவர் கேட்டு அவன் மேல் மகா கருணை கொண்டு அவனுடைய சகல பாவங்களையும் பொறுத்து நீ இன்று என்னுடனே வான்வீட்டில் இருப்பாய் என்று இரண்டாவது வசனமாக திருவுளம் பற்றினார். கிறிஸ்தவர்களே, இன்று நமது ஆண்டவர் காண்பித்து அருளுகிற அளவற்ற இரக்கத்தை பாருங்கள். கள்ளனென்றும் சத்துராது என்றும் பாராமல் எப்படி கொத்த பெரும் பாவிக்கும் மோட்ச வாசலின் கதவுகளை திறந்து அளவில்லாத நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரே. இன்று தம்முடைய பேறு பலன்களின் சமுத்திரம் வெகுவாக பெருகி தன்னிலே அடங்காதபடியாக கற்றரை நற்றரை சகல திக்கிலும் இரக்கத்தினுடைய ஊற்றுக்கண்களை திறந்து பொழிந்து மனுக்குளம் எனும் பூமியெல்லாம் புண்ணிய பழம் காய்க்க சித்தமாக இருக்கிறார். பரிசுத்த தேவமாதா தமது குமாரனை பார்த்து வியாகுல பெருக்கினால் தமது மனதிற்குள் வேதனைப்பட்டு, என் மகனை, கள்ளனுக்கு நல்வசனத்தை சொன்னீர், உம்மை வதைக்கிற சத்துராதிகளுக்கும் உபகாரத்தை திருவுளம் பற்றினீர், ஆனால் உம்முடைய தாயாக இருக்கிற எனக்கு ஒரு வசனமும் சொல்லாதிருப்பது என்ன? இந்த உம்முடைய மரண அவஸ்தையிலே என் வகிற்றில் பற்றுகிற சோக அக்கினியை தூர்த்து அவிக்கத்தக்கதாக உம்முடைய வாக்கால் என்னை அழைத்து ஆறுதலிடும் ஒரு வசனத்தையும் கேட்க பேறு பெற்றேன் இல்லையே என்று மனஸ்தாபத்துடனே இருக்கிற போது ஆண்டவர் மாதாவை பார்த்து அருளப்பர் என்னும் சீடனை காண்பித்து, இதோ உமது மகன் என்றும், மறுபடியும் அருளப்பரை பார்த்து மாதாவை காண்பித்து, இதோ உன்னுடைய தாயார் என்றும் மூன்றாம் வசனமாக திருவுளம் பற்றினார். மேற்சொல்லிய வசனத்தினால் தமக்கு பதிலாக தம்முடைய மாதாவுக்கு தமது பிரியமான சீடனை குமாரனாகவும் இவ்வுலகத்தில் ஆதரவாகவும் கொடுத்ததால் ஆண்டவர் தம்முடைய தாயாரின் மேல் தமது தயை நேசத்தை காட்டினதும் அன்றி, இத்திரு தாயாரை தம்முடைய சீடர்களாகிய நமக்கும் மாதாவாகவும் நம்மை அந்த அம்மாவுக்கு பிள்ளைகளாகவும் ஒப்புக் கொடுத்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, நமது ஆண்டவர் அந்நேரத்தில் தமது மாதாவை தாயே என்று அழையாத காரணம் என்னவென்றால், தம்முடைய மரண வேளையிலே தாயே என்று அழைக்கும் வசனத்தை கேட்டால் தன் அன்புள்ள தாயாருடைய நேசத்தின் அக்கினி இருதயத்தில் வெகுவாக பற்றி வியாகுலத்தால் பிராணனை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் சாகிற அளவிற்கு கூட சோகம் உண்டாகும் என்று அப்படி அழையாமல் இருந்தார். இந்த வாக்கியத்தை சொன்னபின் ஆண்டவர் சிலுவையிலே வாதிக்கப்பட்ட வாதைகளால் இளைப்பும் தவிப்பும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலாகி தொண்டையும் நாவும் வெகுவாக வறண்டு தாகமாக இருக்கிறேன் என்று நாலாம் வசனம் உரைத்தார். என் ஆண்டவரே, என் ஜீவனே, இன்று உமக்கு தாகமாயிற்று. ஜீவியத்தின் ஊரணி நீரல்லவோ? ஒரு காலமும் வற்றாத தண்ணீர் என்னிடம் உண்டென்று திருவுளம் பற்றினவர் நீரல்லவா? ஆனால் இப்போது தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிடுவது ஏது? கிறிஸ்தவர்களே, இந்த வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே தம்முடைய வியாகுலத்தின் ஊற்று கேணியை நிறைத்தது போல சோகம் பெருகி, ஐயோ, என் குமாரனுடைய தாகத்தை எப்படி ஆற்றுவேன்? இந்த மலையில் யாதாம் ஒரு தண்ணீர் சுனை உண்டா? எங்கே இருக்கும்? யாதொரு மனை இல்லம் இங்கு சமீபத்தில் இருக்குமா? எட்ட போய் தண்ணீர் கொண்டு வரும் முன்னே என் மகனை இன்னும் கொடுமைப்படுத்துவார்கள். என் மகனே, என் தேவனே, நீர் ஆகாயத்திலும் வைத்த தண்ணீர்களிலும் பூமியில் உண்டாக்கின சாகரங்களிலும் ஒரு துளியாகிலும் உமது தாகத்துக்கு உதவ மாட்டாரா? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் உண்டான தாகம் தனிய ஒரு வழியும் இல்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா அழுது பரிதவித்தாள்.
ஆனால் கிறிஸ்தவர்களே, நமது ஆண்டவருக்கு இந்நேரத்தில் உண்டாகியிருந்த தாகம் தண்ணீர் தாகமல்ல. நமது ஆத்துமங்களின் இரட்சணியத்துக்காக மிகுந்த அவளாகிய தாகமாக இருந்தது. தம்முடைய மரணத்தின் பேறு பலன்களை அநேகம் பேர்கள் அடைய வேண்டுமென்ற ஆசையும், நரகத்திலே விழுகிற ஆத்துமாக்கள் கரையேற வேண்டுமென்று தவித்த இந்த ஆசை தாகம் அல்லாமல் வேறு தாகமல்ல. இப்படியே திவ்ய இரட்சகர் நாலு வசனம் வசனித்த பின் திருவுளும் பற்றின ஐந்தாம் வசனமாவது, என் தேவனே, என் இறைவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று கூப்பிட்டு சொன்னார். தேவ நேசத்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு தேவ அருள் பிரசாதத்தால் மனதில் மிகுந்த தேற்றரவு கிடைக்கிற போது, அந்த தேற்றரவு பிதாவால் தமக்கு கிடையாததினால் தம்முடைய துக்கம் மிகவும் அதிகரித்துள்ளது என்று அப்படி காண்பிக்க சித்தமானார். கிறிஸ்தவர்களே, இன்று நமது ஆண்டவருக்கு ஒருவராலும் ஒரு உதவியும் இல்லாததும் தவிர தமது அநாதி பிதாவினாலும் சகாயம் இல்லாமல் போயிற்று. நம்முடைய துயரத்தில் ஆறுதல் வராத சமயத்தில் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளும்படியாகவே அவர் தமது நேசகுமாரனின் துக்கத்தை பார்க்கவில்லை. இயேசுநாதர் இந்த வசனம் ஐந்தும் உரைத்த பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆறாம் வசனமாக திருவுளம் பற்றினார். அது என்னவென்றால், நமது ஈடேற்றத்தின் கருமம் முடிந்தது, நமது பாவ உத்தரிப்புக்கு சம்பாதிக்கத்தக்கதாக பேறு பலன்கள் முடிந்தன, அநாதிப்பிதாவால் நியமிக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறிற்று, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட சகலமும் சம்பூரணமாக நிறைவேறிற்று, பரலோக பூலோகத்தின் நாயகனாக நமது ஆண்டவர் மரித்த போது அன்று இரு உலகத்திலும் எம்மாத்திரம் துக்கம் உண்டாயிற்று என்று யார் சொல்ல முடியும்? பிரகாச மண்டலத்தில் சூரியனானது தன்னை படைத்த ஆண்டவர் மரிக்கப் போகிற வேளையில் அவருடைய கண் விழி மறைவதைக் கண்டு நான் பிரகாசித்திருப்பேனோ என்பது போல மதிய வேளையில் தனது வெளிச்சத்தை மறைத்து இருளாயிற்று. ஆகாய மண்டலங்கள் கருமேகங்களை பரப்பி கண்ணீர் நிறைந்தழுகிற முகமாக காண்பித்தன. பூமியானது தன்னை உண்டு பண்ணின ஆண்டவருடைய பிராணன் அடங்கியதைக் கண்டு தயங்கி சகலத்திக்கிலும் அதிர்ந்து நடுங்கிற்று. பர்வதங்கள் தகர்ந்து விழுந்து நொறுங்க பிரேத கிடங்குகளாகிய கல்லறைகள் திறக்கப்பட்டு பிணங்கள் உயிரடைந்து பட்டணத்தில் அநேகருக்கு தரிசனையாகின. தேவாலயத்தின் திரை இரண்டாக கிழிந்து போனது. இப்படியே சகல படைப்புகளும் ஆண்டவருடைய துக்கத்தினால் அதிர்ந்து துக்கித்து சகல உலகமும் துக்க அடையாளமாக கருப்பணிந்தது போல அந்தகாரம் வியாபித்திருந்தது. அந்நேரமே பரலோகத்தில் தேவ தூதர்களும் துக்கித்தார்கள். ஆண்டவர் பிறந்த நாளிலே சுப மங்களம் கொண்டாட வந்த வானவர்கள் அவர் இறந்த நாளிலே துக்கம் கொண்டாடினார்கள். இவ்விதமாக ஆண்டவர் படைத்த பொருட்கள் அவரை பற்றி இவ்வளவு துக்கம் காண்பித்த போது, அவரை பெற்று நிகரற்ற பட்சமாக நேசித்த மாதா பட்ட வியாகுலம் எவ்வளவென்று வரையறுத்து சொல்லக்கூடுமா? அன்று பரிசுத்த தேவமாதா அனுபவித்த வியாகுல சாகரத்தின் ஆழமும் கரையும் காண ஒருவராலும் முடியாது. நாற்றிசையிலும் வியாகுலம் அதிகரிக்கிறது இல்லாமல் ஆறுதல் தருகிற ஒரு மார்க்கமும் காணவில்லை. ஆகாயத்தை நோக்கினால் அந்தகாரம் பரம்பி துக்கிக்கிற வேஷத்தைக் கண்டு கருமேகத்தால் மனதை மறைத்தது போல வியாகுலம் அதிகம் உண்டாகிறது. பூமியை பார்த்தால் தேவகுமாரனுடைய இரத்தத்தால் துவைந்திருக்கிறதைக் கண்டு சர்வாங்க ரோமம் சிலிர்த்து இரத்த வியர்வை வியர்க்கத்தக்க வியாகுலப்படுகிறது. சுற்றி பார்த்தாலும் எங்கும் சூழ்ந்திருக்கிற சத்துராதிகள் தூஷித்து சொல்லுகிற வசை, நிந்தை, பரிகாசங்கள் எய்கிற அம்பு போல் இருதயத்தில் தைக்கின்றன. தன் குமாரனின் தேகத்தை பார்த்தாலும்
சர்வாங்கத்தில் நிறைந்திருக்கிற காயங்களை காண மனது துடித்து இருதயம் நின்றுவிடும் போலிருக்கிறது. திருமுகத்தை பார்த்தால் கண்கள் குளிந்து மங்கி மறைந்து திருத்தலை குனிந்திருப்பதைக் கண்டு அவருடைய உயிரோடு தம்முடைய உயிரும் உடலை விட்டு நீங்குவது மேல் என்னும்படி வியாகுலம் உண்டாகிறது. அதனால் பரிசுத்த மாதாவினுடைய துக்கமானது மிகுதியாக பெருக்கமானதினால் பெருகின சமுத்திரத்தின் தண்ணீர் அந்த சமுத்திரத்தின் கரைகளில் கொள்ளினும் மாதாவினுடைய வியாகுலத்தின் சாகரம் அவள் இருதயத்தில் அடங்கி நிற்க முடியவில்லை. கண்களிலிருந்து வழிந்து ஓடுகிற கண்ணீர் அந்த வெள்ளமாக பெருகினதினால் வியாகுல சாகரத்தில் தேவமாதா அமிழ்ந்திருந்தாள். இரு உலகத்திலும் உயிருள்ள படைப்புகளும் உயிருள்ள பொருட்களுமாகிய சகலமும் தங்களை படைத்த ஆண்டவருக்காக அழுது அன்று நிற்கிற போது நமக்காக பாடுபட்டு மரணித்தவரை பற்றி அழவேண்டாமா? நாம் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உண்மையான வருத்தம் நமது இருதயத்தை இலக்கி கண்களில் கண்ணீர் ஊற்றுகளை திறக்க நமது கண்ணீர்களால் நம்முடைய பாவ அக்கிரமங்களை கழுவ வேண்டாமா? என் நேச இயேசுவே, உம்முடைய மரணத்தைக் கண்டு எங்கள் ஆத்துமத்தின் பாவ மரணத்திற்கு நாங்கள் மெய்யான துயர மனஸ்தாபத்தோடு துக்கித்து அளவும். தேவரீர் உயிர் பிரிந்த பிரலாபத்துக்குரிய விதத்தை பார்த்து எங்கள் ஆத்துமத்திற்கு வரப்பிரசாத உயிரடைய கேட்கவும் உம்முடைய திருமுகத்தின் தயாளத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. ஜெபம். அளவில்லாத தயாபமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிராணனை நித்திய பிதாவின் கையில் ஒப்புக் கொடுத்ததை பார்த்து எங்களுடைய ஆன்மாவை உமது கைவசமாக்கிக் கொள்ளும். உம்முடைய திருமரணத்தின் பேறு பலன்களை எங்கள் ஆன்மாவிற்கு ஆடை ஆபரணமாக அணிவித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை சுத்தம் செய்து உம்மோடு மோட்ச பேரின்பத்துக்கு பாத்திரவான்களாக்கிக் கொள்ளும். உமது கிருபையால் எங்கள் பாவங்களை பொறுத்து இரட்சியும் சுவாமி. ஆமீன்.